குடித்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர்கள். போக்குவரத்து விதிகளை தவறாமல் கடைபிடியுங்கள். பி த பெட்டர் கை. பொதுநலன் கருதி வெளியிடுவோர் குண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா பவுண்டேஷன் மற்றும் கலைஞர் செய்திகள். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெறுகின்றது. இதனையொட்டி தேர்தல் பணிகளில் திமுகவினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். திருவண்ணாமலை நகராட்சி தேர்தல் பணிகளில் ஈடுபட ஏதுவாக 28வது வார்டு பகுதியில் திமுக தேர்தல் அலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு திறந்து வைத்தார். இதேபோல் 6வது வார்டில் அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் அலுவலகத்தையும் அமைச்சர் திறந்து வைத்தார். மாநில மருத்துவர் அணி துணைத் தலைவர் ஏவாவை கம்பன், தலைமை செயற்குழு உறுப்பினர் ஸ்ரீதரன், மாவட்ட பொருளாளர் பன்னீர்செல்வம், நகர பொருளாளர் கார்த்திக் வேல்மாறன் உள்ளிட்ட நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். இதனிடையே திருவண்ணாமலை மாவட்ட தெற்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் அமைச்சர் ஏவா வேலு முன்னிலையில் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர். நெல்லை கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட அம்பாசமுத்திரம், விக்ரமசிங்கபுரம் நகராட்சி மற்றும் கல்லிணைக்குறிச்சி, வீரவநல்லூர், சேரன்மாதேவி ஆகியவற்றில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிமுகக் கூட்டம் நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆவுடையப்பன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தேர்தல் பணி வெற்றி வியூகங்கள் குறித்து ஆலோசனை வழங்கினார். முன்னதாக அம்பாசமுத்திரம் நகராட்சி வேட்பாளர்களை அறிமுகம் செய்து பேசிய அமைச்சர் ராஜகண்ணப்பன், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திமுக பெருவாரியான இடங்களை வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். எல்லா துறைகளிலும் நம்முடைய தமிழ்நாடு சிறந்து விளங்கும். நல்ல ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் நம்முடைய தளபதி அவர்கள் வந்து 9 மாதம் அவர்கள் வந்ததற்கு பின்னாலே தமிழ்நாட்டினுடைய ஒரு அளவுகோலாக எடுத்து பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்படி உள்ளாட்சி தேர்தல் 100% வெற்றி பெறணும்னு சொல்லியிருக்கார் நம்முடைய தலைவர். பலத்த 98% வெற்றி பெற்றார் போன ஆட்சி. போன உள்ளாட்சி தேர்தல் 9 மாவட்டங்கள், அதில் இந்த மாவட்டமும் இந்த தேர்தல் நிகழ்ச்சியெல்லாம் நிச்சயமான ஒரு பெரிய வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு